அன்புள்ள தமிழ் பாக்சோ நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்புள்ள கடகராசி நேயர்களே தாய்மை உள்ளமும் இரக்க குணமும் கொண்ட கடகராசி நேயர்களாகிய உங்களுக்கு வாழ்வில் எப்பொழுதுமே போராட்டம் இருந்து தான் இருக்கும் இதனை வென்று எடுக்கக்கூடிய அதிசயத்தக்க மனோ ஆற்றல் வந்து உங்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக குரலாக அவ்வளோ பெரிய சக்தி வந்து உங்ககிட்ட இருக்குது சந்தீர்னுடைய ஆதிக்கத்தை கொண்ட உங்களுக்கு வந்து வாழ்வில் வந்து பயணங்கள் செய்வது ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம் எங்கே போனாலும் டிராவல் பண்ணுறது டூர் எங்காவது போகிறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த ஆண்டு பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய மா நன்மையும் உண்டாகக்கூடிய காலம் இந்த ஆனால் உங்களுடைய உடல் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம் வந்து தாயாருடனான உறவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு ஒரு காலகட்டங்களாக இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள கடகராசி நேயர்களே இந்த வருடத்தில் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒரு முதல் விஷயம் அப்படி என்னன்னா உழைப்பு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய வருஷம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வுகள் கிடைக்க கண்டிப்பாக உத்தரவாதங்கள் இருக்கும் எந்த சமயத்திலையும் வெறுப்பு இல்லாமல் பொறுப்புணர்வோடு செயல்பட்டால் எல்லா விதமான தீமைகளும் விலகி நன்மைகளே உண்டாகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஒரு பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இது வரைக்கும் பணியிடத்தில் இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஏக்கமுமாக இருந்த உங்கள் நிலை மாறி எண்ணம் போல ஏற்றங்கள் வந்து வர தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் சிலரோட சூழ்ச்சியால் மண்ணுக்குள்ளே ஃபர் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் பிள்ளரோட சூழ்ச்சியால் மண்ணுக்குள்ளே விழுந்த வைரம் மாதிரி மங்கி கிடந்தவங்களுடைய திறமைகள் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த புத்தாண்டில் வந்து உருவாகும் அது உரியவர்களால் உணரப்பட்டு அவர்களுடைய பாராட்டுகளும் கிடைக்கும் இது மேலதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகளாலும் உங்களுடைய மேலதிகாரிகளாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாரோ செய்த தவறுக்கு நீங்க பலிகேடாகி தலை குனிஞ்சு நின்று நின்னதும் முகமூடி நட்போட சூழ்ச்சியால் வீண் பழி சுமத்துனதுமான நிலை வந்து இந்த புத்தாண்டில் வந்து கண்டிப்பாக மாறிடும் தடைப்பட்டிருந்த இடமாற்றம் ஊதிய உயர்வு உங்கள் மனம் போல வந்து கிட்டக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு பணிக்கான நீண்டகால முயற்சிகள் வந்து இப்பொழுது கைகூடும் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டுங்க பண வரவு வந்து அதிகரிக்கக்கூடிய காலம் அதே சமயம் வந்து கவனக்குறைவால் அதில் பறிகொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் முக்கியமான பணியில் ஈடுபடும் சமயத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்ப சிலர் வந்து முயற்சிக்கலாம் அதிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கலாம் எந்த சமயத்தில் யாரோடும் வேண்டாத பேச்சும் வெட்டிக்கதையும் தயவு செய்து கூடவே கூடாது உண்மையான அக்கறையோடு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை மனம் நோகாமல் பேசுறது ரொம்பவும் முக்கியம் உயர்வு உயர்வுகள் வரும் சமயத்தில் தலைக்கணத்தை செய்து தவிர்த்துட்டு தன்னம்பிக்கையை அதிகரிச்சுக்கிட்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் இது வரைக்கும் வேலையே அமையாத ஏக்கத்தில் இருந்தவங்க மனம் மகிழும்படி புதிய பணி வந்து கிட்டும் இந்த இந்த உயர்வு வந்து இது மட்டும்னு நீங்களே ஒரு ஒரு நியதியை வளச்சிக்கிட்டே ஒரு நியதியை நினச்சிக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தயவு செய்து வந்து விட்டுடாதீங்க இந்த வாய்ப்பு தான் இதில் எனக்கு நான் பிடிக்கலப்பா அப்படின்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க எந்த வாய்ப்பாக இருந்தாலும் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வாய்ப்புகள் எந்த வகையில் இருந்தாலும் அது உங்களுடைய தான் எதிர்கால உயர்வுக்கான உத்தரவாதமாக இருக்கக்கூடிய வேலைகளாக தான் இருக்கும் அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு திட்டமிட்டு நேரம் தவறாமலும் செய்து முடிக்கிறதும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக உன்னதமாக்கும் பணி சார்ந்த பயணங்களில் கொண்டு சொல்லக்கூடிய கோப்புகள் வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் உடன் வரும் நட்புகளால் சில விதமான உபத்திரங்கள் வரலாம் உணர்ந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய குடும்பம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இல்லறத்தில் இருந்த இருண்ட சூழல் வந்து மறைஞ்சு சந்தோஷம் வெளிப்படக்கூடிய காலமாக இந்த வருடம் இருக்கிறது மனசில் இருந்த இனம் புரியாத பயம் பயம் வந்து விலகும் விலகும் இந்த வருடத்தில் உறவுகளின் உழவு உறவுகளிடையே நிலவின வந்து சுணக்கங்கள் நீங்கி இணக்கமான சூழ்நிலைகள் வந்து இருங்கும் உங்களுடைய உங்க மேலே ஒரு போட்டி பொறாமைகளாக இருந்தும் அந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே விளைகிறோம் வாரிசுகள் வாழ்க்கையில வந்து பெருமியும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலம் இது கொடுக்கல் வாங்கல்ல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை பணம் கொடுத்தீங்கனாலும் பணம் கட்டுற எதுவுமே பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து வரவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுனா வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால புதிய செலவுகள் செய்யாமல் பழைய கடன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பைசல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போது இது வந்து பணத்தை திருப்பி செலுத்துகிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள் இது தேவையில்லாமல் செலவு வந்து தயவுசெய்து செஞ்சிடாதீங்க தடைபெற்ற சுபகாரியங்கள் வந்து சுலபமாக கைகூடக்கூடிய காலம் அசையும் அசையா சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் வாகனங்கள் புதுப்பிக்க வாகன யோகங்கள் உண்டு வீடு மனை நிலம் வாங்கும் கனவுகள் வந்து நிச்சயமாக நனவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது முதல் முறையாக நீங்கள் அசையா சொத்துக்களை வாங்குகிற சமயத்தில் வந்து குடும்பத்தினுடைய ஆலோசனைகளையும் அனுபவமிக்கவங்களுடைய அறிவுரைகளையும் அவசியமாக கண்டிப்பாக கேளுங்க பத்திரங்களில் ஏன்னா வில்லங்கங்களும் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா எப்பவுமே போராடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாதிரி பிரச்சனைகள் வர்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அதனால் பெரியவங்களுடைய வந்து அவங்களுடைய அட்வைஸ் வந்து தயவு செய்து கேளுங்கள் விழு விவரங்களை வந்து முழுமையாக படிச்சுட்டு படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க வீண் ரோசமும் வெட்டி பேச்சு வந்து தவிர்த்தால் உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து மதிப்புகள் வந்து கூடுங்க பணவரவு சீராகி பழைய கடன்கள் எல்லாமே சுலபமாக அடைபடையக்கூடிய காலங்கள் இது அவசியத்துக்கான கடன் புதிய கடன்கள் எளிதாக கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்கி அனாவசியமான செலவுகள் செய்கிறத வந்து தவிர்த்துட்டு அதை வந்து சேமிப்பாக மாற்றுறது தான் ரொம்பவும் வந்து புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்புறம் உங்கள் குடும்பத்தை பொறுத்தளவு வந்து மூன்றாம் நபர்களை வார்த்தைகளை கேட்டுட்டு தம்பதியருக்குள்ளே மனஸ்தாபம் வர வாய்ப்புகள் உண்டு உறவுகளோடும் நட்போடும் யாரையும் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தயவு செய்து தலையிட அனுமதிக்க வேண்டவே வேண்டாம் சந்தேகம் இல்லாத குடும்ப வாழ்க்கை தான் சந்தோஷத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் மூன்றாம் நம்பரை நம்பி உறவுகளை உதாசீனப்படுத்துவதும் உக்கிரமான வார்த்தைகளை வீசுவதும் நிம்மதியை கெடுத்து குடும்பத்தில் ஒரு புயலாகவே மாறிவிடக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க இப்போ எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் வந்து இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கு எந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கறத பற்றி உங்களுக்கு நான் சொல்றேன் செய்யும் தொழில் வந்து எது துவாக இருந்தாலும் அதில் நேரான முயற்சிகள் இருந்தால் சீரான வளர்ச்சியும் வந்து செழுமையும் வந்து ஏற்பட தொடங்கக்கூடிய வருடம் இந்த புத்தாண்டு சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டா நீங்கள் எந்த விஷயங்களையும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இது வரைக்கும் நஷ்டமும் கஷ்டமுமாக இருந்த வருத்தங்கள் கூட சேதாரங்கள் வந்து குறைஞ்சி ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய தொடங்கும் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் எதையுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் முக்கியம் வரக்கூடிய லாபத்தை வந்து சேமிப்பாக மாற்றுவதும் முறையான முதலீடாக ஆக்குவதும் தான் புத்திசாலித்தனம் எதா வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையில்லாமல் செலவுகள் தயவு செய்து செஞ்சிட வேணாம் அதை வந்து ஒரு சேமிப்பாக பண்ணுங்கள் சலிக்காத உழைப்பும் சரியான திட்டங்களும் ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம் வர்த்தக கடங்களில் பெறுதலில் நேர்மையான நேரடியான முயற்சிகள் ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம் புதிய தொழிலமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய காலம் புதிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிலரோட ஆலோசனைகள் கேட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் வேற்றுமொழி மதத்தினுடைய கூட ஒரு நெருக்கமாக பழகிறத தயவுசெய்து தவிர்த்துடுங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் அவ அலசியமும் அவசரமும் கண்டிப்பாக கூடவே கூடாது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு எந்த அதை படித்து பார்த்துட்டு பண்ணுறதா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இல்லைனா தேவையில்லாமல் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஏற்றுமதி இறக்குமதி வழக்கத்தில் வர்த்தகம் பண்ணிகிட்ருங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து அலட்சியம் வேணவே வேணாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே வரும் இந்த ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் இதில் எல்லாமே இறங்கி இறங்கும் போது பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இறங்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப பொறுமையாக வந்து இருக்கக்கூடிய காலம் இந்த புத்தாண்டு வந்து அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்க போகுது இப்போ அரசியல் ஒரு சூழல் நிலையிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் இந்த சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்கு வந்து ஆதரவான சூழல் தான் இந்த வருஷம் இருக்குது இதுவரைக்கும் இருந்த மன அழுத்தமும் மந்தமான நிலையும் இந்த வருடம் மாறிவிடும் மேலிடம் உங்கள் திறமையை உணர்ந்து புதிய பதவி பொறுப்புகளை தரக்கூடும் நல்லவை நடக்கும் இந்த சமயத்தில் வந்து மறைமுக எதிரிகள் பலமும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது புறம் பேசும் நபர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் சதி செய்ய உங்களை சறுக்க வைக்க நினைக்கலாம் ஆனால் அதை எந்த சமயத்துலேயும் வந்து கவனமாக இருக்கணும் கையெழுத்திடும் சமயத்தில் அல அலட்சியமாக இல்லாமல் அதை படித்து பார்த்துட்டு போடுறது வந்து ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சோதனைகளெல்லாம் முறியடிச்சுட்டு சாதனை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த கடகராசி நேயர்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் அரசு துறையினருக்கு எண்ணம் போல் ஏற்றமும் மாற்றம் வந்து கண்டிப்பாக இந்த வருடத்தில் கண்டிப்பாக வரும் அதே சமயம் பணியெடுத்து கோப்புகளை வந்து கவனமாக கையாளணும் பணத்தை கையாளும் பொறுப்பை உள்ளவங்க கவனமாக கவனத்தை சிதறாமல் இருக்கணும் கவனத்தை சிதறடிக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று உங்களுடைய செல்ஃபோனு அடுத்தது தேவையில்லாமல் வந்து வெட்டி கதை பேசுகிற ரெண்டையுமே ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போயிடும் உங்கள் பொறுப்புகள் எதையும் மூன்றாம் நம்பரை நம்பி கண்டிப்பாக ஒப்படைச்சிடாதீங்க நீங்களே செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வ வராது அப்புறம் முகசூதி பாடுறாங்க பார்த்தீங்களா அவங்க வார்த்தைகளை பயங்கரவே கூடவே கூடாது நீங்கள் எதா இருந்தாலும் போல்டாக பேசுங்க முழுமையான திட்டமிடல் இருந்தால் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத இன்றைக்கே பிளான் பண்ணி பண்ணிடுங்க எல்லாமே நான் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தில்லருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய பதவி வந்து கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே வரும் இது எல்லாமே வந்து தானாக ஒரு யாரோட குழுக்கு வழி ஆலோசனை கேட்டு தயவு செய்து நடக்கவே வேண்டாம் மீறினா வந்து நீங்கள் ஒரு சட்டத்தினோட பிடியில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க எது இருந்தால் நேர் நேர்வழியில் செய்யுங்க அப்படி கிடைக்கலனால அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வந்து விதி மாணவர்கள் வந்து இந்த புத்தாண்டில் வந்து அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் அடையக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய பாடங்களை அன்றைய அன்றைக்கே படிக்கிறது வந்து அலட்சியம் கூடவே கூடாது அன்றையோடைய பாடத்தை அன்றைக்கே படிச்சுருங்க வயசில் பெரியவங்க வார்த்தைகளுக்கு தயவு செய்து மதிப்பு கொடுங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்தால் வாய்ப்புகள் வந்து உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு அமோகமான காலங்களாக இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து இருக்குது கலைத்துறையினர் கலை றையினர் வந்து கலை கலைப்படைப்பு துறையினருக்கு வந்து சீரான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருஷம் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகள் வந்து தேடி வரும் சமயத்தில் வீண் ஜம்பத்தாலும் வேண்டாத ரோசத்தாலும் அதையெல்லாமே வந்து தடுத்து உங்கள் சீரழிவை வந்து நீங்கள் வேலை உருவாக்கிக்க வேணாம் தயவு செய்து நீங்களே உருவாக்கிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா செய்து அதை வந்து ஏற்றுக்குங்க இரவு நேரம் அந்த கேளிக்கைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பப் அந்த இதெல்லாமே தயவு செய்து விட்டுருங்க விலகி இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டங்களில் விஐபிகளுடைய அறிமுகம் வந்து கண்டிப்பாக கிட்டு உங்களுடைய முன்கோபத்தை தயவு செய்து யார்கிட்டையும் காட்டிராதீங்க பெட்டி பந்தாவுக்காக உங்களுடைய படைப்பு ரகசியங்கள் வந்து தயவு செய்து உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபது புத்தாண்டு பலன்கள் வந்து பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா பெண்கள் தான் பல பிரச்சனைகள் இருக்காங்க பெண்களுக்கு வந்து அவங்கள் எண்ணம் போல் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வருஷம் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரும் யோகம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரும் குடும்பத்தில் உறவுகள் இடையே இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் குதர்க்க பேச்சை தவிர்த்து குதூகலம் வந்து கண்டிப்பாக கூடும் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறப்போ வாக்கில் வந்து ரொம்ப வந்து நிதானம் இருக்கணும் தேவையில்லாமல் ஏதாவது வாக்குகளை வார்த்தைகளை விட்டுறாதீங்க பெரியவங்க பெற்றவங்களுடைய பாராட்டும் பாசமும் மனதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரவும் உங்களை விட வயசில் இளைய சகோதரர்களோட நலத்தில் கண்டிப்பா உங்களுடைய அக்கறையை வந்து செலுத்துங்க அப்பதான் நல்லது உங்களுடைய பொதுவான பலன்களை இன்னொரு விஷயம்னா நீங்கள் வெளியே வாகனத்தில் வெளியே செல்லும்போது பயணப்பாதையை மட்டுமே கவனித்து போனால் வாழ்க்கை பாதை நேராக இருக்கும் தேவையில்லாமல் சிதற்கள் இந்த செல்ஃபோனை பார்க்குறது பக்கத்துலங்களை பேசிகிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை டிராவல் பண்ணும்போது தயவு செய்து விட்டுருங்க வாகனத்தில் ஒரு சின்ன பழுது இருந்தாலும் உடனுக்குடன் வந்து சீர் செய்யுங்க பணி சார்ந்த பயணங்களில் கவனமாக இருந்தால் அனுகூலமாக அமையுங்க பயணப்பாதையில் அணு அறிமுக நட்புகளை நம்பி ரகசியம் எதுவுமே வந்து சொல்லிடாதீங்க மகான்களோட தரிசனமும் மனிதர்களோட சந்திப்பும் மனதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து தரக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர பயணங்களை தொடங்கும் போது தயவு செய்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு புறப்படுறது ரொம்பவும் நல்லது பத்திரமான பயணத்திற்காக உத்தரவாதமாக இது அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே இந்த வருடத்தில் நன்மையாகவே அறிய அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்துக்களை ஏப்ரலுக்கு முன்பாக நாமக்கலுக்கு வந்து சென்று அனுமானை வந்து முழுமையாக ஆராதிச்சு வாங்க வெற்றிலை மாலை அணிஞ்சிட்டு வாங்க வெண்ணை காப்பு சாத்துங்க இதெல்லாம் சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்படி இல்லை அங்க போக முடியல ஞாயிற்றுக்கிழமைல பக்கத்தில் உள்ள அனுமான் கோயிலுக்கு சென்று வெற்றிலை சாத்தி வணங்குங்க ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு வந்து உயர் உங்களோட என்ன முடியுமோ அதை உதவி செய்யுங்க தினமும் வந்து பிள்ளையார் காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க இந்த ஆண்டு முழுக்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் வருடம் எல்லாமே நன்மையாகவும் பலவிதமான நன்மைகளையும் பண வரவுகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்க வேண்டுமென்று அந்த கடவுளை பிரார்த்தித்து கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்